வணக்கம், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம். நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது உதயநிதி அவர்களுடைய பேச்சு, அதைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங்கிலிருந்து எல்லா அமைச்சர்களும் பெரும்பாலும் அவர்கள் வந்து சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க. ஓரளவுக்கு அவங்க சக்ஸஸ் ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மம்தா பானர்ஜி அவங்க பேசின விதம், அதாவது ரெண்டு பேருக்கும் இல்லாமல் பேசிய விதம், அதாவது சனாதனை பற்றி உதயநிதி சொன்னது சரின்னு அவங்களால சொல்ல முடியல. இன்னும் குறிப்பாக சொன்னால் சரத்பவார், உத்தவ் தாக்கரே, நிதிஷ்குமார் பெரும்பாலான தலைவர்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பிஜேபிக்கு ஒரு பலம் தான். இதை வச்சே ஒரு 5 மாநில தேர்தல் வேறு நடக்க போகுது. இதை வச்சே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுருவோம். இந்துக்களுக்கு எதிராக உள்ள கட்சி திமுக, அவரோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது இந்தியா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்புவோம் சொல்லி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல் திடீர் திருப்பமாக அவர்களுக்கு ஒரு பேரிடியாக வந்தது வந்து இந்த G20 மாநாடு 9-10 நடக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் யுஎஸ்ஏயில் புகழ்பெற்ற பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ், கார்டியன், இந்த பத்திரிகை எல்லாம் ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கையிலேருந்து நிறைய அறிக்கை எழுதினாங்க. அமெரிக்காவுக்கு பிரதமர் போயிருக்கும்போது அங்கே இருக்கவங்க இந்தியாவில் வந்து மத சிறுபான்மைக்கு பிரச்சனை, கருத்து சுதந்திரம் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த உதயநிதி தலைக்கு கிளைக்கெல்லாம் நிறைய பேர் அதெல்லாம் சொல்லவே நமக்கு கஷ்டமாகுது, அதெல்லாம் இஷ்யூ போயிட்டுருக்குது. இதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் இதை இன்னும் மூதி பெருசாக்கக்கூடியது தான் பிஜேபி. ஆனால் பிஜேபிக்கு ஒரு டஃப் என்னென்னா, இப்போ உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அமித்ஷா அவர்களுக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில் G20 மாநாடு நடக்கிற நேரத்தில் இந்தியா முழுக்க இந்த பிரச்சனையை நீங்கள் பெருசாக்குனீங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவில் இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குங்கிற மாதிரி கெட்ட பேர் வந்துடும். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் உலகத் தலைவர் ஆகிட்டார் மோடிங்கிறீங்க, உள்ளூர் தலைவராக கூட அவளைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த G20 மாநாட்டுக்கு இவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டு G20 மாநாடை வச்சே G20 மாநாடு நிலாவில் போய் ராக்கெட் விடுறது, அடுத்து சூரியனில், இதை வச்சே பிஜேபி ஜெயிக்கலான்னு இருக்கும்போது இந்த G20 மாநாடு உலகத்துக்கே இந்தியா முன்னிலை வச்சிருச்சு, உலகத்திலே பொருளாதாரமாக 3வது நாடாக நம்ம வந்துட்டோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து இந்த G20 மாநாடு வர நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான விவாதங்கள், சனாதனம், உதயநிதி, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறங்க அப்படின்னு சொல்கிறதாகும். இது சம்பந்தமாக அமித்ஷா அவர்கள் அந்த 5 மாநிலங்களை தாண்டி சில பேருக்கெல்லாம் சில உத்தரவு போட்டுருக்கதா சொல்கிறாங்க. ஏன் நம்ம இவ்வளோ குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, பிஜேபிக்கு மிகவும் முட்டுக் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இந்தியாவில் இருக்குது, முன்னணி ஊடகங்கள் எல்லாமே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நேற்று 40 பேர்கிட்ட பேட்டி எடுத்து போட்ட ஏஎன்ஐ நிறுவனம் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்னன்னு பார்க்கும்போது இந்த விஷயம் சொல்கிறாங்க, அப்போ நமக்கு இது கரண்ட்டு தான், இதாக தான் இருக்கும். ஏன்னா பிஜேபியோட நோக்கம் இந்த விஷயத்தை மெட்டீரியல் ஆகணும், மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச துருப்பு சீட்டியுது. அதேமாதிரி மம்தாலேருந்து நிறைய பேர் ஆஃப் ஆகிட்டாங்க, ஆஃப் ஆனது பிஜேபிக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். இதில் இன்னும் சிக்கல் என்னென்னா, பிஜேபிக்கு மம்தா மற்ற யாருமே பெருசாக இதை வந்து இது சரிதான் சொல்லலை, இது சரின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்களா, இந்துக்களுக்கு எதிரானவர் மம்தாவும் சொல்லியிருக்கலாம். இப்போ கூட இது வருது, உங்களுக்கு தெரியும், கொல்கத்தாவில் மிகப்பெரிய துர்கா பூஜா வருது, இதை ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம், ஆனால் அதுவும் எடுபடலை. இன்னும் குறிப்பாக சொன்னால் காங்கிரஸ்லேயே 2-3 பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, இது பிஜேபிக்கு ஒரு சங்கடம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி பதில் சொல்லுங்கிறாங்க, சோனியா காந்தி மருத்துவமனையில் இருக்காங்க, அவங்களால பதில் சொல்ல முடியாது. இன்னும் குறிப்பாக சொன்னால் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த விஷயத்தை பற்றி உத்தவ் தாக்கரேலேருந்து சரத்பவார் இந்த மேட்டரே கண்டுக்காமல் அவங்க வேறு விஷயம் போயிட்டாங்க. இன்னும் குறிப்பாக உதயநிதிக்கோ இல்லை திமுகவுக்கோ ஒரு நல்ல விஷயம் இந்த மராத்தா இடஒதுக்கீடு. உங்களுக்கு தெரியும் பெரிய போராட்டம் மகாராஷ்டிரா நடந்தது, அதுதான் அந்த ஊரில் பெரிய போராட்டம். இப்போ போய் நீங்கள் உதயநிதியை பற்றி அங்கே பேசினா எடுபடாது. இதில் என்ன சிக்கல்னா, உதயநிதியை வந்து மாநிலத்துக்குள் விடமாட்டோம் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு, ஆனால் அங்கே இருக்க பேப்பர் என்ன எழுது, அதை எழுதிட்டோ கீழே இங்கே மாராத்தாக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை போயிட்டுருக்கோம், இது ஒரு இஷ்யூன்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு எழுது. அதனால் பிஜேபி இப்போ கொஞ்சம் தடுமாறுதாங்க, ஐயோ தேவையில்லாமல் இந்த மேட்டரை கொண்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு. அதனால் பிஜேபிக்கு சாதகம் இல்லாங்கிற விஷயம், உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இப்போ எலெக்ஷன் ஒரு 10-20 நாளில் வருது, ஒரு அசம்பாவிதம் நடந்து வருது, ராஜீவ்காந்தி இறந்தார், அதனால் இங்கே வந்து அதிமுக பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி வந்துச்சு. இந்த மாதிரி அசம்பாவிதமான சம்பவங்கள் இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம், அதாவது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம், இல்லைனா மக்கள் வந்து மனம் மாறக்கூடிய விஷயம் நடந்தால் அந்த கட்சிக்கு சாதகம். அதே போல் பிஜேபி 5 மாநில தேர்தல் சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சனையை பெருசாக்க முடியாமல் பிஜேபி தடுமாறி கொண்டிருக்கிறது, பின்வாங்கிவிட்டதே சொல்லலாம். ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்துக்காக பிஜேபி கிளர்ந்து எழுந்தது மிக மிக மோசமான சம்பவம். இது ஒரு விஷயமே இல்லை, இதுக்காக அவங்க பெரிய அளவில் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் G20 மாநாடு வந்து இப்போ கப் சிப்புன்னு இருக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் இதுலேயும் சில இந்துத்துவ சக்திகளில் நம்ம அதை பண்ணியே அவனு உற்றக்கூடாது, இதை விடாமல் மெயின்டைன் பண்ணுங்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை G20 மாநாடு பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய மாநாடு அவங்க நினைக்கிறாங்க.
மோடி அவர்களை உலகத் தலைவராகணும் அப்படிங்கும் போது இந்த விஷயங்கள் அடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. இப்போ வந்த ரிப்போர்ட் அப்படிதான் இருக்குது. பின்வாங்கும் அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி தான் ஊடகங்கள் எழுதுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.